அனைவருக்கும் வணக்கம் ஒரு அம்மா பையனுடைய ஜாதகத்தை கொடுத்து பையன் டாக்டருக்கு படிக்கலாமா நீட்டு எக்ஸாமுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருடைய நிலை எப்படி இருக்கும் எனக்கு யாரும் தெளிவான பதில் இன்னும் வரையும் எனக்கு கிடைக்கல எல்லாரும் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீட்டு எக்ஸாம் எழுதி அவருக்கு மார்க் குறைஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் அது சம்மந்தமாக எழுதுறதுன்னா அவருக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அந்த ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஜாதகருடைய வயசு பதினெட்டு வயசு முடிஞ்சு இப்போ எட்டு மாதம் ஆகுது இவருடைய ஜாதகத்தில் கல்வின்னு பார்க்கும்போது இரண்டாவது வீடு இரண்டாவது வீட்டின் நிலை சுக்கரன் இன்றைக்கி லக்னம் அவருடைய மேஷ லக்னம் இரண்டாவது வீட்டின் அதிபதி யார் சுக்கர பகவான் சுக்கரன் எங்கே இருக்காரு அஞ்சாவது வீட்டில் இருக்கார் இந்த அஞ்சு ரெண்டு அஞ்சு சம்மந்தப்படும் போது மனம் விரும்பிய கல்வி அப்படின்னு சொல்லலாம் ஜாதகர் வந்து விருப்பப்பட்டு என்ன கல்வியை படிக்கணும்னு நினச்சாலும் படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இருக்குது ஏன்னா வேறு வேறு குரூப்பெல்லாம் பையன் எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ டாக்டர் தான் படிப்பேன்னு சொல்கிறாரு அப்போ நீட்டுக்கு தான் அவர் மறுபடியும் இந்த வருஷமும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வியாக இருந்தது சரி இப்போ ஒருத்தருக்கு மருத்துவம் சார்ந்த கல்விகள் பயிலணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜாதகத்தினுடைய தொடர்பு வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்க இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காங்க எட்டாம் அதிபதியும் லக்னத்திற்கும் அதிபதியே செவ்வாயாக தான் இருக்காரு அவர் ஆறாம் இட்டோட தொடர்பில் இருக்கும்போது ருணரோக சத்துரு உபாதிகளை தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தினுடைய நிலையாகவே இருக்கு அதனால மருத்துவம் சார்ந்த கல்விகளை இந்த பையன் எடுக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும் இதில் அந்த அம்மா கேட்கும்போது அவங்க இன்னொரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க பையனுக்கு கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா ஆரோக்கியத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவர் ஜாதகத்தை பார்த்துட்டு இவருக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கும் அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கணுமா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட இஷ்யூ இருக்குது அதை கொஞ்சம் என்னென்னு கவனித்து பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் ஏன் அதுக்கான அந்த பதிலை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அம்மா அப்படிங்கிறது நாலாவது வீடு நாலாவது வீட்டிற்கு மூன்றாவது வீட்டில் நாலு கிரகங்கள் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அங்கே அதிகமாக ஏற்படுது உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்க அந்த பிரச்சனைகளால் அவங்க அனு அனுபவிச்சிட்ருக்காங்க தைராய்டுக்கு அவங்க மாத்திரை இருக்காங்க அப்போது ஒரு ஜாதகத்தினுடைய நிலையை வச்சு அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக இந்த அச்சியலகன பத்திரி ஜோதிடத்தில் ரெண்டு நிமிஷத்தில் நம்மளால் பலன் எடுக்க முடியுது அப்படிங்கிறப்போ இந்த தன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஜாதகத்தினுடைய நிலையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளே அதில் சுலபமாக பதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அச்சயலகன பத்ததியினுடைய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது அதனால் அச்சயலகன பத்ததி படிங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிகழும் நன்றி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார்